ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நாம் பார்வதி கைலாய மலையிலேருந்து வெளியேறினதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்வதி மிகவும் உறுதியாக தவம் பண்ண ஆரம்பித்தாங்க. எந்த ஒரு உணவுமே சாப்பிடாமல் எப்போவுமே சிவனோட நாமத்தை மட்டும் ஜெபிச்சுக்கிட்டு தவம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்களுக்கு அபர்ணா அப்படிங்கிற பேரும் வந்துச்சு. அதாவது இலையை கூட சாப்பிடாத பெண் அப்படிங்கிறது தான் அதற்கான அர்த்தம். இப்படி ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டு இருக்கப்போ அவளோட தவத்தை பத்தி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. இந்த முழு உலகமுமே அவளோட தவத்தை பத்தி தெரிஞ்சுக்குது. வருடங்கள் போகுது. பார்வதி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவெல்லாம் ஆயிட்டு இருக்கா. அவளுக்கு நிறைய சக்தி வந்துருது. அது அவளோட தவத்தினால அவளுக்கு கிடைச்சது. இந்த சமயத்துல சிவனுக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வருது. அவருக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. அவரால பார்வதியை கண்டுபிடிக்க முடியல. அவர் முன்னாடி இருந்தோ அவளை அவரால் உணர முடியல அப்படின்னு சிவன் பார்வதியை பத்தி உணர்ந்துட்டு அவளுடைய நம்பிக்கையை சோதிக்க விரும்புறாரு. சிவன் பார்வதி கிட்ட ஒரு சன்னியாசி மாதிரி போய் பிக்ஷை கேட்கிறாரு. பார்வதி ஆழ்ந்த தியானத்துல இருந்தாலும் யாரோ ஒரு சன்னியாசி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு கண்ணை திறந்து அவகிட்ட இருந்த எல்லாத்தையும் அவருக்கு கொடுக்கறா. அவளோட அந்த பிக்ஷையை வாங்கிக்கிட்ட சிவன் அவகிட்ட கேக்குறாரு, நீ எதுக்காக இந்த தவம் பண்ற அப்படின்னு. அதுக்கு அவ சொல்றா, இது நான் சிவனுக்காக பண்றேன், நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அவர் உனக்கு தகுதியானவர் இல்ல அப்படின்னாரு அந்த சன்னியாசி. அவரோட இடம் வந்து குளூரான அந்த கைலாச மலை. அவர் சில நேரங்கள்ல சுடுகாட்டுல கூட இருக்காரு. நீ எவ்வளவு அழகா இருக்க, ஆனா அவர் பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்காரு. அவரோட உடம்புல சாம்பலை பூசிக்கிட்டு மண்டையோடுகளை மாலையா தரிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ ரொம்ப மென்மையானவர், ஆனா அவர் அப்படி கிடையாது. அவர் ரொம்ப கோபக்காரரும் கூட. அவர் உனக்கு தகுதியானவரே கிடையாது. நீ வேற யாராவது அழகான பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுதான் உனக்கு சரியானது அப்படின்னு சொல்றாரு அந்த சன்னியாசி. என்னுடைய அறிவுரையை நீ எடுத்துக்கோ, உன்னுடைய தவத்தை முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. பார்வதி இவரோட வார்த்தையை கேட்டு ரொம்ப கோபப்படுறா. நீ என்கிட்ட உணவுக்காக வந்தீங்க, நான் என்கிட்ட இருக்கதெல்லாம் கொடுத்துட்டேன். நீங்க உங்க வழியை பார்த்துட்டு போங்க. எனக்கு சிவனை பத்தி தெரியும். அவரு அழகான ஆடு ஆபரணங்களை பத்தி கவலைப்பட மாட்டாரு. அவர் பேரால நடக்கிற பெரிய பெரிய சடங்குகள் சம்பிரதாயங்களை கூட அவர் கண்டுக்கிறது கிடையாது. அவருக்கு ஒரு உண்மையான பக்தன் வில்வ இலையும் தண்ணீரும் வச்சு பூஜை பண்ண அதுவே போதும். அவர் தான் கடவுள்களே ரொம்ப கருணை மிக்கவர். அவரு அவருடைய வாக்குறுதிகளுக்கு எப்பவுமே காப்பாத்துவாரு. அவர் அவருடைய பக்தர்களுக்கு நிறைய வரங்களை கொடுப்பாரு யாரா இருந்தாலும். அதனால என்ன மன்னிச்சிடுங்க, உங்களோட அறிவுரை எனக்கு இந்த விஷயத்துல தேவையில்லை அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த சன்னியாசி கேக்குறதா இல்ல. ஆனா மன்மதனவர் எரிச்சதுக்கு நீ என்ன சொல்ல போற, அத உன்னால சரின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. நான் இனிமே உங்களோடத கேட்க விரும்பல, நீங்க இங்கேருந்து போயிடுங்க, இல்லனா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றா பார்வதி. திடீர்னு ஒரு வெளிச்சம் வருது அந்த இடத்துல. சிவன் அவ முன்னாடி தோன்றுறாரு. பார்வதி என்ன மன்னிச்சிரு, என்னோட கடுமையான வார்த்தைகளுக்காக அப்படின்னு சொல்றாரு. அது என்னோட இழப்பு தான். உன்னுடைய இருப்ப நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன். நீ தான் என்னோட தாக்ஷாயணி. நம்ம ரெண்டு பேரும் இனிமே இணைப்பெரியாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்டாரு. பார்வதி அதுக்கு சிரிச்சுக்கிட்டே சம்மதிக்கிறா. இந்த முழு உலகமுமே அவங்களோட கல்யாணத்தை கொண்டாடுறாங்க. அதுக்கு பேரு கிரிஜா கல்யாணம். அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கு பேரு தான் கார்த்திகேயன். அவனை சண்முகான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு 6 முகங்கள் இருந்தது. பிரச்சனைகளை எல்லா திசையிலிருந்தும் பார்க்கக்கூடியவன் அர்த்தம். கார்த்திகேயனுக்கு அவனுடைய பிறப்போட நோக்கம் தெரியும். அவன் குழந்தையா இருந்தப்பயே தாரகாசுரனை தேவர்களோட உதவியோட வதம் செஞ்சிருவான். அவன் உபயோகப்படுத்தின அந்த ஆயுதத்துக்கு பேர் தான் சக்தி. அவன் தாரகாசுரனோட ரெண்டு சகோதரர்கள் சிம்மமுகன் அப்புறம் சூரபத்மன், அவங்க ரெண்டு பேரையுமே அவன் கொண்டுடுவான்.
சூரபத்மன்னா திருப்பி மயிலா பிறந்து கார்த்திகேயனோட வாகனமா ஆகுறான். அவனோட வீரம் உலக முகலுக்கு பரவிடுது. அதுக்கப்புறம் அவனை தேவர்களோட சேனாபதியா ஆக்குறாங்க. இப்படிதான் கார்த்திகேயனோட பிறப்பு தாரகாசுரனோட அட்டூழியத்திலேருந்து உலகத்தை காப்பாத்துனுச்சு. தேங்க்யூ.